ஹலோ லவ்லீஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. வெல்கம் டு லவ்லி கண்டென்ட். இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இது செய்கிறதுக்கு நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 ப்ரெட்டு கிட்டே எடுத்திருக்கேன். நான் வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன், நீங்கள் நார்மல் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி 4 ஸ்லைஸஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த டெசர்ட் வந்து நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டுக்கு யாருனா கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி டெசர்ட் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இதை வந்து நான் 4 பீஸஸாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன், அதில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட் ஸ்லைசஸை வந்து நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்திருக்கேன். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாலில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா வந்து காய்ச்சிக்கணும். பால் இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். உங்கக்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி இந்த பாலில் வந்து சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பால் நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள்ஸ்பூன் கிட்ட சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா வந்து கொஞ்சம் கட்டியாக அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கட்டியாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறினதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாமே வந்து இதில் வந்து நம்ம சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 1/2 ஹவர் வந்து இதிலே ஊறினா தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சில்லுன்னு வந்து சர்வ் பண்ணலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட வந்து சாப்பிடலாம். இப்போ இது மேலேயும் வந்து கொஞ்சமாக நான் அந்த மில்கை வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இதில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு பாதாம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே வந்து லைட்டாக தூவிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து பாதாம் இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான நம்மளோட டெசர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலுமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.